இயேசுக்கு மிகப்பிரியமான என் அன்பு மக்களே, இந்த நச்சிலே ஆண்டவர் இயேசு பன்னிரு சீடர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு தம்முடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு இங்கே தன்னுடைய முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறாரா? ஆம், கொடுத்தார். அதிலும் சிறப்பாய் தன்னை போல அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். இல்லை, இயேசு தன்னை விட அவர்கள் மிகுந்த அற்புதங்கள் செய்ய வேண்டும், வல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணிதான் இயேசு செய்தார். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகன் தன்னை விட மிக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவானோ அதை போன்று. ஆம் அன்பு மக்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 14:12 சொல்லப்படுகிறது, இது நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் இயேசுவை உடைய அருளால் அவரை விட மிக மிகப்பெரிய அற்புதங்களும் நம்மால் செய்ய முடியும் என புனிதருடைய வாழ்வும் திருத்தூருடைய வாழ்வும் நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அன்மக்களை அது மட்டுமா, அதிகமான இன்னல்களும் துன்பங்களும் நாம் நம் இந்த வாழ்வில் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆம், இயேசுடைய திருத்தூதர்களான என்று பெயர்கள் உச்சரிக்கப்பட்ட அந்த திருத்தூதர்கள், குறிப்பாக அந்திரேயா, அவர் எக்ஸ் வடிவ சிலுவையிலே அவர் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். மேலும் பார்த்தலமேயும் அவர் எரித்து கொல்லப்படுகிறார். மேலும் சின்ன யாக்கோபு தடியல் அடித்து கொல்லப்படுகிறார். மேலும் பெரிய யாக்கோபு வாழல் வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார். தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். பேதுரு தலைக்கீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார். ஆம் அன்பு மக்களே, சிலுவை சாவு நிச்சயம் உண்டு என்பதை இவ்வளவு நமக்கு உணர்த்துகிறது. ஆம், இன்றைய காலகட்டத்திற்கு கூட நம்முடைய இந்திய தேசத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தன்னுடைய வாழ்நாளில் 50 ஆண்டுகள் தன்னுடைய பணியை அங்கே செலவிட்ட தந்தை ஸ்டேன் என்பவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆம், அந்த மக்களுடைய காக குரல் எழுப்பினார். தூர தேசத்தில் காட்டு பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நில உரிமைக்காக அவர் குரல் எழுப்பினார். மேலும் இந்திய தேசம் அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாக வாக்குறுதி கொடுத்து சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத போது ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று குரல் எழுப்பியிருக்கிறார். எனவே இவ்வாறு அந்த மக்களோடு மக்களாக சிறப்பாய் அந்த மக்கள் மத்தியிலே தந்தை என்று உரிமையாக அழைக்கப்பட அளவுக்கு அந்த மக்களுக்காக அவர் பணி செய்தார். அவ்வாறு பணியில் ஈடுபட்டார். எனவே அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் இறுதியாக பெற்றது துன்பம்தான். இதுவும் திரேச துரோகி என்று அவர் எண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். ஏற்கனவே பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர் தகுந்த சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. மேலும் ஜாமீன் கேட்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு கொடுக்க மறுக்கார். ஆக இறுதியாக கொரோனா நோயால் துன்புச்சு அவர் இறந்ததாக பார்க்கிறோம். ஆம், கடந்த 5ஆம் தேதி திங்கட்கிழமை அவர் இறந்தார். அன்பு மக்களே, இவ்வாறு கிறிஸ்துவின் சீடராக நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்வில் பல அற்புதம் செய்வோம், ஆனாலும் நாம் வாழ்வில் பல துன்பங்கள் நிச்சயம் உண்டு என்பதற்கு இவர்கள் வாழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது. எனவே நான் நம் வாழ்விலே நற்செய்தி பணியை முதலில் எங்கே தொடங்க வேண்டும்? இந்த நாளுக்கான நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அறிவு புகட்டுகிறார். அங்கே இதோ நீங்கள் பிற இனத்தவர் பகுதி எப்பகுதிக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், சமாரியர் எப்பகுதிக்கும் நீங்கள் நுழைய வேண்டாம் என இயேசு மிக தெளிவாக அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக நாம் நமது குடும்பத்தாருக்கு நாம் நற்செய்தி புகட்ட வேண்டும். மேல் நமது ஊர்க்காரர்களுக்கு நாம் முதலில் இந்த நற்செய்தி பணியில் ஈடுபட வேண்டும். ஆக நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இவ்வுலகத்திலே பலரும் நாம் பிறருக்கு மிக எளிதாக அறிவு புகட்டி விடுவோம், பிறரை நாம் மிக எளிதாக திருத்தி விடுவோம். ஆனால் நமது குடும்பத்தை நாம் சற்று நினைத்து பார்ப்போம். பல நற்செய்தி அறிவிப்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தை மனமாச்சாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இறைவன் ஆண்டவர் இயேசு விரும்புவது முதலில் நாம் நமது குடும்பத்தை திருத்த வேண்டும், நமது சமூகத்தை அதன் பிற திருத்த வேண்டும். எனவே அத்தகைய முயற்சியில் ஈடுபடுவோம். அவ்வாறு நாம் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை நமது குடும்பத்தை கடந்து கூட அது செயல்படுத்தும். ஏன் பல துன்பத்தை கூட அதில் சம்பாதிப்போம் என்பதையும் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் தயாராக இருப்போம். முதலில் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆச்சுவோம். அதை அருள் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.